இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்குவது குறித்து தற்போது மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்குள்ள நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்திங்கன்னா இதை கட்டாயம் செய்திருக்க வேண்டும் என்று முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அண்மையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பார்த்திங்கன்னா 2023-2024 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தாக்கல் செய்தார். அப்போது பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட்டில் செப்டம்பர் 15 முதல் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இதற்கான பணிகளை அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ரூபாய் 1000 யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்த நிலையில் தகுதியான குடும்ப தலைவிகளை கணக்கெடுக்கும் பணியை அரசு செய்து வருகிறது. மேலும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 பார்த்திங்கன்னா அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்ப தலைவிகள் வங்கிக் கணக்கு இல்லாமல் இருந்தால் அவர்கள் உடனடியாக வங்கிக் கணக்கு தொடங்க வேண்டும். அப்போது தான் ரூபாய் 1000 பெற எளிதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய தகவல். குடும்ப தலைவிகள் பார்த்திங்கன்னா வங்கிக் கணக்கு இல்லாமல் இருந்தால் நீங்கள் உடனடியாக வங்கிக் கணக்கு தொடங்க வேண்டும். மாதம் உரிமை தொகை பெறுவதற்கு நீங்கள் தகுதி வாய்ந்தவராக இருந்தால் உங்களுடைய வங்கிக் கணக்கில் தான் 1000 ரூபாய் செலுத்துவாங்க. இது மட்டும் இல்லாமல் வறுமை கோட்டிற்கு கீழ் உங்களுடைய பெயர் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த 1000 ரூபாய் பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர் தான். வறுமை கோட்டிற்கு கீழ் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போய்ட்டு டிப்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே tips.in வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு இன்டிகிரேட்டட் பவர்ட்டி போர்ட்டல் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிராஃப்ட் பிபிஎல் ஃபேமிலிஸ்ன்னு இருக்கும். வரைவு பிபிஎல் குடும்ப பட்டியல் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரூரலாக அர்பனு சொல்லி செலக்ட் பண்ணும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட வில்லேஜ் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஹெபிடேஷன் செலக்ட் பண்ணோம். அது எல்லாமே செலக்ட் பண்ண பிறகு மிஸ்டேக் இருந்தால் ரீசெட் பண்ணி மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா டீட்ஸுமே கரெக்டாக இருக்குன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் யார் யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் ஐடி இருக்கும். டிப்ஸ் ஐடி வந்து நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஹவுஸ் ஹோல்டுடைய நேம், அவங்களுடைய ஃபாதர் நேம் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு நம்பர், ரிலீஜியன், கம்யூனிட்டி, ஆக்குபேஷன், டோட்டல் ஃபேமிலி மெம்பர் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஹவுஸ் ஹோல்டுடைய லொக்கேஷன், அந்த மாதிரி எல்லா டிஸ்மே இருக்கும். வறுமை கோட்டு கீழ் உங்களுடைய பேர் இருக்கணும். உங்களோட ரேஷன் கார்டில் வந்து PHH அப்படின்னா PHHAY இருக்கணும். இதெல்லாமே இருந்தால் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பெறுவதற்கு எலிஜிபிலிட்டி தான். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுபவர்களின் பட்டியல் வெளியிடப்படும். அதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். செப்டம்பர் 15 தேதியிலேருந்து உரிமை தொகை வழங்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்துன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட்